இன்னைக்கு நடந்த முக்கியமான மூன்று சம்பளை பற்றி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அமைச்சர் பொன்முடி அவர்கள், இல்ல முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் மற்றும் அவருடைய மனைவிக்கு கிடைத்த தண்டனை, அது பற்றி பார்க்க போறோம். செகண்ட், இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய இந்த ஏழறிவுல ஊபிஸ்கள், இந்த இணையதள ஊபிஸ்கள், இவர்களுடைய கதறல்கள், புலம்பல்கள், அழுகைகள், ஒப்பாரிகள், உருட்டுக்கள், இந்த விவகாரத்தை மக்கள் கிட்ட இருந்து திசை திருப்பதுக்காக இவங்க செய்த கோமாளித்தனங்கள், இது எல்லாமே பாக்குறதுக்கு சமஃபன்னா இருந்தது. இதை பற்றி பார்க்க போறோம். கடைசியாக தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு லிஸ்ட் ஒன்னு வெளியிட்டிருக்காரு. அடுத்து யார் யாரெல்லாம் சிறைக்கு போக போறாங்க, அதாவது திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ல அடுத்து யார் யாரெல்லாம் சிறைக்கு போக போறாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருக்காரு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். சோ வாங்க எல்லா விவகாரங்களையும் விலாவரியா இந்த வீடியோல பாக்கலாம். எப்பொழுதும் எதிராசன் வடி வழங்கி என் இதயத்தொழுதால் இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. எதிர்ப்பு தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். திமுக ஆளுங்கட்சியா இருக்கு, நம்ம தலைவர் முதல்வரா இருக்காரு, தளபதி ஆட்சி நடக்கும் போது இத மாதிரி சம்பவங்கள் எல்லாம் நடந்துருமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மெதப்போட சுத்திட்டு இருந்தாங்க இணையதள ஊபிஸ்கள், இந்த ஏழு உள்ள ஊபிஸ்கள். இவங்க எல்லாருமே பயங்கரமா ஃபயர் விட்டுட்டு சுத்திட்டு இருந்தாங்க. தளபதி ஆட்சி நடக்குது, நம்ம தளபதி நம்ம அமைச்சரை கைவிட்டுருவாரா, எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாருப்பா அப்படிங்கிற மாதிரி ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. இது எல்லாமே இன்னைக்கு காலையில 10:30 தீர்ப்பு வர வரைக்கும் தான். நீதிமன்றத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறமா அமைச்சர் பொன்முடி அவர்களோ இல்லைன்னா அவருடைய மனைவி அவர்களோ கூட இந்த அளவு கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த இணையதள ஊபிஸ்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்னடான்னா கதறாங்க, உருண்டு புரண்டு அழறாங்க. சத்தியமா சொல்றேங்க, வயிறறிஞ்சு சொல்றேன், நீங்களாம் நல்லா இருக்க மாட்டீங்களா, அவ்வளவு ஆத்திரம் போகும் வருது. டிவியை போட்ட உடனே கிடைத்த முதல் செய்தியா இருக்குல்ல, அப்படியே கண்ணுல ரத்தத்தை வர வச்சுது, நெஞ்சு பதப்படைக்குது. அவங்க பண்ற அந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப விசித்திரமா இருந்தது. நம்ம சன்யூஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுலயே பொன்முடி அவர்களை குறித்தான செய்திகள் போடும்பொழுது முன்னாள் அமைச்சர் பொன்முடி அப்படிங்கிற மாதிரிதான் போட்டுட்டு இருந்தாங்க சன்யூஸ்ல. ஓகேங்களா, சன்யூஸ்ல இப்படி செய்திகள் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கும் போயிட்டு நம்மளுடைய இணையத்துல ஊபிஸ்கள்லாம் கதறாங்க, ஒப்பாரி வைக்கிறாங்க, நீங்க எப்படி இப்படி எல்லாம் பண்ணலாம், நீங்க எப்படி அப்படி மாதிரிலாம் செய்திகள் போடலாம், இது மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூடாது, அதை மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு ஒப்பாரி வைக்கிறானுங்க. குற்றவாளினி நீதிமன்றத்துல சொன்ன உடனேயே பொன்முடி அவருடைய கார்ல இருந்து தேசிய கொடியை எடுத்துட்டாங்க. அவருடைய எம்எல்ஏ பதவியானது போயிடுச்சு, அவருடைய அமைச்சர் பதவியானது போயிடுச்சு. அப்படி இருக்கும் பொழுது முன்னாள் அமைச்சர்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்லுவாங்க ஓபிஸ், நீங்களே சொல்லுங்க வேற என்னன்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ நாம முன்னாள் அமைச்சர் திரு பொன்முடி அவர்களுடைய தண்டனை விவரங்கள் இருக்கு இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இந்த சைட்ல போறதை செய்து பாருங்க. சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சி இருவரும் குற்றவாளிகள், இருவரும் குற்றவாளிகள், இருவருக்கும் 3 ஆண்டுகள் சிறை, தலா 50 லட்சம் அபராதம் விதிப்பு. தலா 50 லட்சம்னா ரெண்டு பேருக்குமே 50 லட்சம் 50 லட்சம், அதாவது 1 கோடி. ஓகேங்களா, ரெண்டு பேருக்குமே 3 ஆண்டுகள் சிறை. அடுத்ததாக 3 வருட சிறை தண்டனை பெற்றதால் அமைச்சர் மற்றும் எம்எல்ஏ பதவியை இழந்தார் பொன்முடி. 3 வருட சிறை தண்டனை பெற்றதால் அமைச்சர் மற்றும் எம்எல்ஏ பதவியை இழந்தார் பொன்முடி. ஓகேங்களா, எம்எல்ஏ அமைச்சர் ரெண்டு பதவியும் அவர் இழந்துட்டாரு, அதனாலதான் முன்னாள் அமைச்சர்னு போடுறாங்க. சன் நியூஸ்ல அது மாதிரி செய்திகள் போடும்பொழுது இந்த ஊபிஸ்கள் ஏன் அப்படி கதறாங்கன்னு நமக்கு தெரியல. அடுத்ததாக மேல்முறையீடு செய்ய அனுமதி அளித்து 30 நாட்களுக்கு தண்டனை நிறுத்தி வைப்பு. அதாவது மேல்முறையீடு நீங்க செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, அதுக்காக ஒரு 30 நாளைக்கு தண்டனையை நிறுத்தி வச்சிருக்காங்க. அதாவது சிறைக்கு போகக்கூடிய அந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் நிறுத்தி வச்சிருக்காங்களே தவிர வேற எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட், சிறை தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் பொன்முடி அவரது மனைவி தற்போது சிறைக்கு செல்ல தேவையில்லை. சொன்னேன் இல்லையா, சிறைக்கு போறக்கூடிய அந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் நிறுத்தி வச்சிருக்காங்க, அதாவது டெம்பரவரியா இந்த 30 நாளைக்கு மட்டும்தான். ஓகே, கடைசியாக உச்ச நீதிமன்றத்தில் 30 நாட்களுக்குள் தண்டனைக்கு தடை பெறாவிட்டால் பொன்முடி சிறை தண்டனை பெற நேரிடும். அதாவது உச்ச நீதிமன்றத்துல 30 நாளுக்குள்ள நீங்க இந்த தண்டனைக்கான தடையை நீங்க பெறலன்னா நீங்க கண்டிப்பா சிறைக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா, முன்னாள் அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் நீதிபதி அவர்கள் கிட்ட கெஞ்சினதுதான், அதையும் போடுறதை செய்து பாருங்க. தண்டனையை குறைக்குமாறு நீதிபதி ஜெயச்சந்திரனிடம் பொன்முடி கைகூப்பி கோரிக்கை விடுத்தார். கைகூப்பி, தயவு செய்து என்னுடைய தண்டனையை கம்மி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கைகூப்பி கோரிக்கை விடுத்திருக்காரு நம்மளுடைய முன்னாள் அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள். இந்த இமேஜ் ஆனது இன்னைக்கு செம்ம வைரலா போச்சு, அதுவும் சொல்ல முடியாத ஒரு ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு. அந்த ஹேஷ்டாக் கூட சேர்த்து இந்த ஒரு இமேஜை பயங்கரமா எல்லாரும் வைரல் பண்ணியிருந்தாங்க.
இன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஹேஷ்டாக் திமுகக்கு எதிராக ட்ரெண்ட் ஆச்சு. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹேஷ்டாக் எதுனா இதுதான். இது நம்மளால சொல்ல முடியாது, நான் உங்களுக்கு கிட்ட காட்டிடுறேன். போடா டேஷ் பொன்முடி அப்படிங்கிற இந்த ஹேஷ்டாக் தான் இன்னைக்கு செம்மையா ட்ரெண்ட் பண்ணாங்க. மத்த ஹேஷ்டாக்குகள் 10,000, 20,000 அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருந்தது. பட் இந்த ஹேஷ்டாக் போடா டேஷ் பொன்முடி அப்படிங்கிற இந்த ஒரு ஹேஷ்டாக் பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு. முன்னாள் அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் நீதிபதி அவர்கள் கிட்ட கெஞ்சினாருன்னு சொல்லி இப்ப நம்ம ஒரு நியூஸ் கார்டு ஒண்ணு பார்த்தோம் இல்லையா, நியூஸ் கட் ஒண்ணு பார்த்தோம் இல்லையா, அந்த செய்தி வெளியே வந்ததுக்கு அப்புறமா அந்த ஸ்கிரீன்ஷாட் ஆனது பயங்கரமா வைரலா போச்சு. அவ்வளவு வைரல் ஆனதுக்கு அப்புறமாவும் கூட இங்க இருக்கக்கூடிய இந்த தமிழக மக்கள் இவங்க யாருமே திரு பொன்முடி அவர்களை பார்த்து பரிதாபமோ பாவமோ பண்ணவே இல்லை. ஊழல் செஞ்சாரு இல்ல, சொத்து சேர்த்தாரு இல்ல, பலட்டம் இன்னும் அவருக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் தான் அதிகமா வந்துட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம ஓஷி ஓஷி ஓஷின்லாம் சொன்னார் இல்லையா, அவர் பரட்டும், அவர் இப்போ ஓஷில சிறைக்கு சென்று கழி திங்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வன்மத்தையும் கொட்டி தீத்துருக்காங்க இந்த தமிழக மக்கள். இவ்வளவு பேர் இவ்வளவு வன்மத்தை கொட்டுனாங்களே தவிர ஒருத்தரும் பாவம் பாவரு வயசானவருப்பா அப்படிங்கிற மாதிரி யாருமே பரிதாபமும் பாவமும் பார்க்கவே இல்லை, சுத்தமா பார்க்கவே இல்லை. லிட்ரலி எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க, எல்லாருமே இது அவருக்கு தேவையானதான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு வராங்க. ஆல்சோ இந்த வழக்களுடைய செய்திகள் வெளியே வந்ததுக்கு அப்புறமா இன்னும் ஒரு சில விஷயங்கள் கூட பயங்கரமா பேசப்பட்டது. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தண்டனை குறித்து ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றத்துல கேட்கும் பொழுது அமைச்சர் பொன்முடி அவர்கள் மற்றும் அவருடைய மனைவி அவர்கள் இவங்க ரெண்டு பேருமே சொன்ன கருத்து இருக்கு பாத்தீங்களா, அது பல பேரால பேசப்பட்டது. இங்க சைட்ல போடுற தயவுசெய்து அதையும் பாருங்க. நான் நிரபராதி, எனக்கு 73 வயதாகிறது, நான் இருதய நோயினால் பாதிக்கப்பட்டு உள்ளேன், போதிய சாட்சிகள் இல்லாததால் கீழமை நீதிமன்றம் என்னை நிரபராதி என்று விடுதலை செய்தது, எனவே குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டுகிறேன் அப்படிங்கிற மாதிரி முன்னாள் அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் சொல்லியிருக்காரு. அவருடைய மனைவி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் நிரபராதி, எனக்கு 68 வயதாகிறது, மூட்டு வலியினால் பாதிக்கப்பட்டு உள்ளேன், போதிய சாட்சிகள் இல்லாததால் கீழமை நீதிமன்றம் என்னை விடுதலை செய்தது, எனவே குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டுகிறேன் அப்படிங்கிற மாதிரி பொன்முடி மனைவி விசாரிச்சி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை பார்த்துட்டு மக்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஊழல் பண்ணும் போது சொத்து சேர்க்கும் போது அப்பெல்லாம் உங்களுக்கு வயசுலாம் தெரியலையா, அப்பெல்லாம் உங்களுக்கு வயசு மூடிய நினைவுக்கு வரலையா, இத மாதிரி நீங்க மாட்டினதுக்கு அப்புறமா உங்களுக்கு இதுதான் தண்டனைன்னு சொன்னதுக்கு அப்புறமா இப்பதான் உங்களுக்கு உங்களுடைய வயசு ஞாபகத்துக்கு வருதா, சொத்து சேர்க்கும் போதெல்லாம் ஊழல் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு உங்க வயசு ஞாபகம் வரலையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு வராங்க. ஆல்சோ உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதான் ஆகணும், நீங்க உப்ப அள்ளி அள்ளி தின்னிருக்கீங்க, சோ நீங்க கண்டிப்பா நிறைய தண்ணி குடிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இந்த இடத்துல நம்முடைய சங்கிகள், நம்முடைய சங்கிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கருத்தை கண்டிப்பா பதிவு செஞ்சே ஆகணும். சங்கிகள் நிறைய பேர் பரவலா சொன்ன கருத்து என்னன்னா, சுதந்திர வீர் சாவர்கர் இருக்காரு இல்லையா, அவரு காலாப்பணில அவ்வளவு கொடூரமான சிறை தண்டனை பெற்றாரு, அதுவும் அவ்வளவு வருஷம் சிறை தண்டனை பெற்றாரு, அவரை போய் இங்க இருக்கக்கூடிய இந்த திகாவினர் திமுகவினர் இந்த திராவிட சித்தாந்தவாதிகள் இவங்கெல்லாம் சுதந்திர வீர் சாவர்கர் அவர்களை என்னென்னலாம் பேசியிருக்காங்க, எப்படி எல்லாம் கொச்சப்படுத்திருக்காங்க, என்னென்னலாம் சொல்லி அவரை அவருடைய மாண்பை கெடுத்திருக்காங்க, இப்போ வெறும் 3 வருஷம்தான் இவங்களுக்கு சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க, அதுக்கு எப்படி போய் கெஞ்சுறாங்க பாருங்க, இதுதான் இவங்களுடைய வீரம், இதுதான் இவங்களுடைய அஞ்சா நெஞ்சம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவங்கள சுட்டி காட்டி குத்தி காட்டி பேசிட்டு வராங்க நம்மளுடைய சங்கிகள். இத மாதிரி பேசுற சங்கிகள் கிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன், உங்களுடைய காலை தொட்டு கும்புறேன், தயவு செய்து இதுக்கப்புறமா வீர சாவர்கர் அவர்கள் கூட இந்த திமுகவினர சேர்த்து வச்சு பேசாதீங்க, கம்பாரிசன் பண்ணி பேசாதீங்க. வீர சாவர்கர் வீர சாவர்கர் தான், அவருக்கு ஈக்குவல் அவர் மட்டும்தான், அவர் மாதிரி இங்க யாருமே கிடையாது, எவனுமே கிடையாது. தயவு செய்து அவர் கூட யாருமே கம்பேர் பண்ணி பேசாதீங்க, அது மட்டும் நான் கேட்டுக்கிறேன், உங்க காலில் விழுந்து கூட கேட்டுக்கிறேன், தயவு செய்து வீர சாவர்கர் அவர்களை கொச்சப்படுத்துற மாதிரி இது மாதிரி கம்பாரிசன் மட்டும் பண்ணாதீங்க. கடைசியாக தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை பற்றி தான் பார்க்க போறோம். அண்ணாமலை அவர்கள் இதை மாதிரி பொன்முடி அவர்கள் குறித்தான தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா இப்படி ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருந்தாரு, இதை பாருங்க. சிறையில் அமைச்சர்களுக்கு தனி கட்டடம் தேவைப்படும், மக்களின் வரிப்பணத்தை விஞ்ஞான பூர்வமாக மோசடி செய்யும் கலையில் பட்டம் பெற்றுள்ள ஊழலின் ஊற்று இன்று உடைந்து நொறுங்கி கொண்டிருக்கிறது, ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கையில் மற்றொரு அமைச்சர் பொன்முடி அவருடன் சிறையில் இணைகிறார், திமுக அமைச்சர்களுக்கு எதிராக நிலுவையில் உள்ள எண்ணற்ற ஊழல் வழக்குகளை கணக்கில் கொள்ளும் போது மத்திய சிறையில் அமைச்சர்களுக்கு என ஒரு தனி கட்டடம் தேவைப்படும் போல தெரிகிறது அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு.
நக்கல் தானே, இதெல்லாம் நக்கல் தானே. ஆக்சுவலி அண்ணாமலை அவர்கள் இப்படி பேசினதுக்கு முக்கியமான ரீசனும் இருக்கு. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் அடுத்தடுத்து யார் யாரெல்லாம் சிறைக்கு செல்ல போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் ஒன்று சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கே அது புரியும். இல்லை, இன்னைக்கு நம்முடைய திமுக அமைச்சரவையில் 11 அமைச்சர்கள் கிட்டத்தட்ட இதே போன்ற வழக்கில் இருக்கிறாங்க. பொன்முடி அவர்கள் இந்த வழக்குக்கு இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. துரைமுருகன் அவர்கள் கேஸ் இன்னைக்கு வெள்ளூரில் நடந்துகிட்டு இருக்கு. கே என் நேரு அவர்கள் இதே மேலே டிவிஎஸ்சி கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, 2 கேஸ் அவர் மேலே. ஐ பெரியசாமி அவர்கள் மீது 4 கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் மீது கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். கேகேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் அவர் மீது கேஸ் நடக்குது. தங்கம் தென்னரசு அவர் மேலே கேஸ் நடக்குது. ரகுபதி அவர் மேலே கேஸ் நடக்குது. கேஆர் பெரியகருப்பன் அவர் மேலே கேஸ் நடக்குது. டிஎம் அன்பரசன் அவர் மேலே கேஸ் நடக்குது. அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்க மேலே கேஸ் நடந்திருக்கு. ஸோ 11 அமைச்சர்கள் மீது கூட கிட்டத்தட்ட தீர்ப்பு வரக்கூடிய தருவாயிலேயோ அல்லது கொடுக்கப்பட்ட தீர்ப்பு உச்சநீதிமன்றம் வந்து அதை ஏற்றுக்காமல் திரும்ப மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்குது. கீதா ஜீவன் அவர்களை பொறுத்தவரை டிசம்பர் 2022 அக்யூட் ஆகியிருக்கிறாங்க. அதுவும் வந்து மாநில அரசு அப்பீல் போகாமல் இருக்கிறாங்க. ஸோ எங்களை பொறுத்தவரை 11 அமைச்சர்கள் மீது வழக்கு நிலுவையில் இருக்குது. ஒரு அமைச்சரின் மீது திமுக அமைச்சரின் மீது திமுக அரசு இருக்கும் பொழுது நிரபராதி என்று சொல்லியிருக்கின்றார்கள். இவங்க அதுக்கு அப்பீல் போகணும். இவர்கள் அனைவரின் மீதும் கூட வேகமாக தீர்ப்புகள் வர வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்பார்ப்பு. இந்த ஒரு தீர்ப்பில் நின்றக்கூடாது. ஏன்னா இதே வந்து காலம் கடந்த தீர்ப்பு. கிட்டத்தட்ட 2006-10 பீரியட்னா கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் கடந்து இந்த தீர்ப்பு வந்திருக்கு. கேஸ் எல்லாம் போட்ட பிறகு 5-6 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கு. அதனால் வேகமாக மற்ற வழக்குகளுக்கும் தீர்ப்பு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். மேடம், இது வந்து ஒரு வித்தியாசமான சூழலில் வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு. ஏன்னா ஒரு அமைச்சர் வந்து புலால் சிறையில் இலாக்கா இல்லாமல் ஒரு அமைச்சர் இருக்காங்க. இன்னொரு அமைச்சரின் மீது தீர்ப்பு இன்றைக்கி வந்திருக்கு, பதவி இழக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு 3 அமைச்சர்கள் ரெடியாக இருக்கிறாங்க. அடுத்து கேகேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் அவர்கள், குறிப்பாக தங்கம் தென்னரசு அவங்கள், மறுபடியும் பொன்முடி அவங்க. ஏன்னா அது உச்சநீதிமன்றத்திற்கு போய் மறுபடியும் உயர்நீதிமன்றத்துக்கு அதை திரும்ப அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த தீர்ப்பு எப்போ வேணாலும் வரலாம். இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ப்ரொசீஜர். அதனால் எப்பொழுதுமே தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு சூழல் பார்க்கல. 33% அமைச்சர்கள் கேபினெட்டில் ஊழல் வழக்கு. 2 அமைச்சர்களுக்கு இன்றைக்கி ஒரு அமைச்சருக்கு பதவி இல்லை, ஒருத்தர் ஜெயிலில் இருக்காங்க. அடுத்த தீர்ப்பு எப்போ வேண்டுமானாலும் வரலாம் என்கின்ற சூழல் தமிழகத்தில் பார்க்க முடியல. இன்றைக்கி தமிழகத்தில் ஊழல் என்பது ஒரு பேசும் பொருள். எல்லா இடத்துலையும் சாமானிய மனிதன் பேசுகின்றான். ஊழல்னால தான் அவர்களுடைய வளர்ச்சி தடைபட்டிருப்பதாக ஒரு சாமானிய மனிதன் உணர்ந்திருக்கின்றார்கள். அதனால் நிச்சயமாக வருகின்ற பாராளுமன்ற தேர்தல், எப்பவுமே சட்டமன்றத்தில் தான் ஊழல் அதிகமாக பேசும், ஆனால் பாராளுமன்ற தேர்தலையும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அரசு இந்த ஊழல் குற்றச்சாட்டு தீர்ப்பு இது அனைத்தும் கூட ஒரு பெரிய ஒரு களத்தை மாற்றக்கூடிய சக்தியாக இருக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு ஒன்றுமே பண்ணாத மாதிரி எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு பார்த்தீங்களா? அண்ணாமலை அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி April 14 நினைக்கிறேன், அப்போ தான் டிஎம்கே ஃபைல்ஸோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அவர் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அப்போ இந்த ஓபிஎஸ்கள்லாம் என்னென்னலாம் சொன்னாங்க, எப்படிலாம் உருட்டுகளை உருட்டுனாங்க. ஆனால் அண்ணாமலர்கள் அந்த காலகட்டத்தில் அந்த டைமில் என்ன சொன்னார், அப்போ அண்ணாமலர்கள் என்னென்னலாம் சொன்னாரோ அது எல்லாத்தையுமே இப்போ வரைக்கும் நிறைவேற்றிட்டு வராரு. அவர் சொன்னதை செஞ்சுட்டு வராரு. ஆனால் இந்த ஓபிஎஸ்கள் அப்போ எப்படிலாம் உருட்டிட்டு இருந்தாங்களோ இப்போ அது மாதிரி உருட்டுறாங்களா? இல்லை. இவ்வளோ ஏங்க, அண்ணாமலர்கள் தமிழக பாஜகவுடைய தலைவராக ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த ஊழல் குறித்தான பார்வையே தமிழக மக்கள்கிட்ட மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் அண்ணாமலர்கள் இந்த மாதிரி டிஎம்கே ஃபைல்ஸை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பெரிய அளவில் எல்லார்கிட்டையும் கொண்டு போனார். அது வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஊழலை பெருசாக பார்த்ததே இல்லை. அவனும் பண்ணுறான், இவனும் பண்ணுறான், அவங்களும் பண்ணுறாங்க, இவங்களும் பண்ணுறாங்க, எல்லாரும் ஊழல் பண்ணுறாங்க, ஊழல்ன்றது பெரிய விஷயம் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டிக்கு தமிழக மக்கள் வந்துட்டாங்க. அப்படிதான் இங்கிருந்த இந்த 2 கட்சிகளுமே பண்ணியிருந்தாங்க. ஸோ ஊழல் அப்படிங்கிறது தப்பு கிடையாது, அதெல்லாம் சாதாரணம்தான் அப்படிங்கிற மாதிரியான நிலைமை தமிழகத்தில் இருந்தது. அண்ணாமலர்கள் தமிழக பாஜகவுடைய தலைவராக ஆனதுக்கு அப்புறமா தான் ஊழல் தப்பு, ஊழல் பண்ணீங்கன்னா அதுக்கான தண்டனையை நீங்கள் அனுபவிப்பீங்க, அதுக்கான தண்டனை எவ்வளோ வயசானாலும் நீங்கள் கண்டிப்பாக அனுபவிச்சு தான் ஆவீங்க அப்படிங்கிறத அண்ணாமலையர்கள் நிரூபிச்சிருக்காரு. அண்ணாமலையர்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் ஊழல் பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கு. ஊழல் பண்ணுறவங்களாம் சிறைக்கு போகிறாங்க, இவங்கெல்லாம் போகிறது கரெக்டு தான், இவங்க சிறைக்கு போகிறது தவறு கிடையாது, அவங்க மேலே நம்ம பாவமோ பரிதாபமோ பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு தமிழக மக்கள் வந்திருக்காங்கன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணக்கர்த்தா அண்ணாமலை அவர்கள் தான். அண்ணாமலை அவர்கள் தான் இந்த ஊழல் மீறி இருந்த ஒரு பார்வையை டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ ஹீஸ் அ கேம் சேஞ்சர். தமிழகத்தினுடைய அரசியல் களத்தை முற்றிலுமாக இவர் மாற்றியிருக்காரு. ஸோ அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் நாம் இதனுடைய பிரதிபலனை எதிர்பார்க்கலாம். அதை தான்
கடைசியா சொல்லியிருப்பாரு 2024 எலெக்ஷன்ல இந்த ஊழல் அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்ட்டு. 2026 கூட அண்ணாமலை அவர்கள் இந்த ஒரு விவகாரங்களை வச்சுட்டு இன்னும் பெரிய அளவுல பாலிடிக்ஸ் பண்ணுவாரு. கண்டிப்பா இதெல்லாம் புதுசா இருக்கும் தமிழக மக்களுக்கு, உண்மையிலே ரொம்ப ரொம்ப புதுசா இருக்கும். 2021 எலெக்ஷன்ல இந்த 2K கிட்ஸ் எல்லாம் பயங்கரமா திமுகக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அந்த 2K கிட்ஸ் கூட இப்ப பாத்தீங்கன்னா இந்த 2024 எலெக்ஷனோடைய எலெக்ஷன் மேல அவங்க இருக்கக்கூடிய பார்வையானது கண்டிப்பா வேறு விதமா இருக்கும். இந்த 3 வருஷத்துல இந்த தமிழக மக்கள் எல்லாருமே திமுகவை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த 2024 எலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவு மாற்றத்தை தமிழகத்துல நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல்சோ 2026 எலெக்ஷனும் நிறைய மாற்றங்களை கொடுக்கும் தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம், பொறுமையா பொறுத்து இருந்து பார்ப்போம் என்னென்னாலும் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுமையா பொறுத்து இருந்து பார்க்கலாம். சோ அவ்வளவுதான் கைஸ் இன்னைக்கான கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.